வணக்கம், நான் வந்து பாட்டி வைத்தியம் குணா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேச போகிறது வந்து இட்லி. இட்லி பானை பார்த்துருப்பீங்க. இட்லி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு, ஆரோக்கியமான உணவுங்க. அது வந்து இட்லி வந்து பச்சரிசி. பச்சரிசியில் நம்ம வந்து அதை இட்லி உளுந்து எல்லாம் போட்டு நம்ம ஆட்டி அதை ஸ்டீம் பண்ணி அவிச்சு சாப்பிட்றதுனால எந்த பயமே இல்லைங்க. ஏன்னா ஆரோக்கியமான உணவு அது. இந்த புழுங்கரிசிலாம் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வியாபாரத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த புழுங்கரிசியை வந்து நல்லது நல்லுன்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. அது ஒரு கெட்டுப்போன அரிசிங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சு, எப்பவுமே நம்ம எப்பவுமே ஊற வைப்பாங்களோ உளுந்தெல்லாம் போட்டு ஊற வச்சு தானே ஆட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முறையாக வீட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக ஆரோக்கியமான ஒரு உணவு உங்களுக்கு அந்த இட்லி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இந்த பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னாக்கா இட்லி. அதுவும் இந்த சவுத் இந்தியன் ஃபுட் சொல்லுவாங்க. சவுத் இந்தியனா நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இட்லி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், உங்கள் வயிற்றில் அசிடிக் பிரச்சனையா, இல்லை செரிமான கோளாறா, அல்லது உங்கள் வயிற்றில் புண்ணு இருக்கா, அல்லது உங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையா, அல்லது நீங்கள் விடும்போது அந்த காற்று வந்து வாட அடிக்குதா, அல்லது வாய் நாற்றம் வருதா? அதில் சில பேர் பார்த்திங்கன்னா வாய் நாற்றம் அவ்வளோ வாட அடிக்கும், வணக்கம் சொன்னாலே வாட அடிக்கும். சில பேர் சிகரெட் அதிகமாக குடிக்கிறதுனால அந்த வாய் நாற்றம் அதிகமாக வரும். ஸோ இந்த இட்லி சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. கடைங்க இட்லி முடிஞ்சளவுக்கு இந்த 24 மணி கடை, இந்த கடை இட்லி சாப்பிட்றத குறைச்சிக்கிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீமோ குறைச்சிங்க. ஏன்னா அங்கெல்லாம் புளுங்கரிசியை போட்டுக்கிட்டு தான் அந்த இட்லி ஆக்கிட்டு இருப்பாங்க. அந்த இட்லினா நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா, படம் பார்க்குறீங்களா, அந்த ஃபோட்டோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும். சில இட்லி அப்படியே குழகுளம்னு அப்படியே இருந்துச்சுன்னா சாப்பிடாதீங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லதில்லை, சரியான வேகாத நிலைமையில் இருக்குது. அந்த இட்லி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடலில் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொன்னால், பாட்டி வைத்தியம் மூலிகை ரசம் பயன்படுத்தி எப்படி இட்லி செய்கிறது. இப்படி நம்ம பச்சரிசி உளுந்தெல்லாம் போட்டு அந்த மாவெல்லாம் ஆட்டின பிறகு அதை நீங்கள் ஊற வச்சிட்டிங்க இல்லையா, அதாவது பொதுவாக நம்ம என்ன பண்ணோம், ராத்திரி ஆட்டி வச்சுருவாங்க, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, அல்லது தனியாக கூட வச்சுருவாங்க. வச்சிட்ட பிறகு மறுநாள் நீங்கள் அந்த இட்லி சுடுறதுக்கு முன்பு, அவிக்கிறதுக்கு முன்பு நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து ஒரு 2 கிலோ மாவுன்னு வச்சிங்களேன், 2 கிலோ மாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அதாவது மூலிகை ரசத்தை வந்து போட்டுங்க. மூலிகை ரசத்தை பவுடரை போட்டு அதில் வந்து அப்படியே நல்லா கிண்டிட்டு, தென் அதில் வந்து வெங்காயத்தாள், வெங்காயத்தோடைய இலை இருக்கல, வெங்காயத்தோட சின்ன சின்னதாக நறுக்கி போடலாம், அதை பயன்படுத்திங்க. அல்லது நல்லா கேட்டுங்க, அல்லது முருங்கைக்கீரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போடலாம். இதனால் இதெல்லாம் வந்து ஃபைபர், இதெல்லாம் ஃபைபர், அதாவது வெங்காயத்தாள் ஃபைபரு, முருங்கைக்கீரை ஃபைபரு, அல்லது மணத்தக்காளி கீரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மணத்தக்காளி கீரை சின்ன சின்னதாக வெட்டி அந்த கீரையை மட்டும் வெட்டி அழகாக அப்படியே அந்த மாவில் தூவி விட்டு அப்படியே கிண்டி, தென் நீங்கள் வந்து இட்லி அவிச்சு சாப்பிடலாம். எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மூலிகை ரசத்தை பயன்படுத்தி இந்த இட்லி சுட்டு எனக்கு வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் இந்த இட்லி வந்து இந்த மூலிகை ரசம் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. எனக்கு அன்றைக்கி தோணுச்சு, இந்த மாவு சும்மா அப்படி சுட்டு சாப்பிட்றதோட இந்த மூலிகை ரசத்தை இதை கொண்டு போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி, நானும் வந்து அந்த இட்லியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு விடாமல் ஒரு வாரக்கு சாப்பிட்டேன். அதாவது எந்த சோறும் எந்த கறியும் இல்லாமல், அதாவது பொதுவாக நம்ம இட்லி சட்னியை வச்சு நம்ம சாப்பிடுவோம், அதே மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த இதை மட்டும் பயன்படுத்தி தொடர்ந்து 7 நாள், அதாவது இப்போ ஒரு பசியாகிற மாதிரி நான் சாப்பிட்டு பார்க்கும்போது என்ன மாற்றம் தெரியுது அப்படின்னாக்கா, நல்ல வயிறு ரொம்ப, அதாவது சொல்லுவாங்க, ரொம்ப உபசம் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஓ, நல்லா இருக்கேன். நம்மளுடைய மூலிகை ரசத்தை கொண்டு மற்றவங்க பயன்படுத்தி அதை டிப் சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரி, அதனால தான் அதில் வந்து மணத்தக்காளி கீரையோ அல்லது ஒரு முருங்கைக்கீரையோ அல்லது அந்த வெங்காயத்தாள்னு சொல்லுவோம், அதை பயன்படுத்தி கொள்ளுங்க, செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. இட்லி த பெஸ்ட் ஃபுட்டுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டு. நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும், ரொம்ப ஸ்லீம் ஆகணும், டயட்டாக இருக்கணும். எப்பவுமே ஒரு முகத்தை பார்த்தாக்கா ஒரு 60 வயசு ஆள் வந்து ஒரு 40 வயசு மாதிரியே இருக்கணும், இல்லை 40 வயசு ஆள் ஒரு 35 வயசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யங்காக இருக்கணும், லுக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இட்லியை விரும்பி சாப்பிடுங்க. இட்லி வந்து ரொம்ப 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 நல்ல பொருள். அது வந்து அதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த இட்லியை பற்றி சொல்ல போனால். நீங்கள் நோயாளியா, நீங்கள் நோயாளி இல்லையா, நீங்கள் நோயாளி இருந்தாலும் சரி, நீங்கள் நோயாளி ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இட்லி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.